வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கும் மின் கணக்கீடு பணியில் அதிரடி மாற்றம், மின்வாரியம் அசத்தல். தமிழகத்தில் வீடு மற்றும் அலுவலகங்களில் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணிகள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடந்து வரும் நிலையில், தற்போது மின்சார வாரியம் சோதனை முயற்சியில் ஒரு புதிய முன்னெடுப்பை எடுத்துள்ளது. தமிழகத்தில் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை கணக்கீடு செய்வது என்பது 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இந்த முறை மீட்டரில் உள்ள எண்ணில் இருந்து கடந்த முறை கடைசியாக எடுத்த ரீடிங்கை கழிப்பார். அப்போது வரும் எண் தான் நாம் பயன்படுத்திய யூனிட் ஆகும். இதன் அடிப்படையிலேயே கட்டணங்கள் விதிப்பார். இதே போல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் கணக்கீட்டாளர்கள் HSC எனும் கையடக்க கணினி கொடுக்கப்பட்டுள்ளது. இதே போல் கணக்கிடும் யூனிட் நுகர்வோரின் மின் கணக்கு மின் கட்டண அட்டையில் குறித்துவிட்டு செல்வார். அதை நாம் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை மின்வாரிய அலுவலகத்தில் போய் தெரிந்து கொண்டு பணம் செலுத்தி விடலாம். இல்லாவிட்டால் ஆன்லைனில் நமது சர்வீஸ் எண்ணை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் செய்தாலே அதில் கணக்கிட்டு வைத்திருக்கும் தொகை நாம் செலுத்த வேண்டும். இந்த நிலையில் மின் பயன்பாட்டு கணக்கீட்டில் நடைபெறும் குளறுபடுகளை தடுக்கவும், நுகர்வோருக்கு மின் கட்டண விவரத்தை உடனடியாக தெரிவிக்கும் நோக்கிலும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணியை செல்போன் செயலி மூலம் மேற்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பிரத்யேக ஆப் ஒன்றையும் உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு மின்சார வாரியத்தின் பணியாற்றும் மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து வீடுகளில் மின் அளவீடு பணியை செய்து வருகிறார்கள். ப்ளூடூத் கருவி மூலம் மீட்டர் கருவி மற்றும் செல்போன் இடையே இணைப்பு ஏற்படுத்தும். அதிலுள்ள அளவுகளை வைத்து ஒவ்வொரு வீடுகளிலும் மின் பயன்பாடுகளும் கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்த புதிய முறை காரணமாக மின் பயன்பாடு யூனிட் அளவீடுகளில் எந்தவித முறைகேடுகளும் குளறுபடுகளும் நடைபெறாது என மின்சார வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். தற்போது மின் கட்டணத்தை அறியவும் செலுத்தவும் வாட்ஸ்அப் செயலியும் மின்சார வாரியாக அனுப்பி வருகிறது. இதை வைத்து மின் கட்டணத்தை செலுத்த முடியும். அதுபோல் மின் கட்டணம் ₹5000 மேல் என்றால் அதை பணமாக பெறாமல் டிஜிட்டல் முறையில் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கட்டணங்கள் தற்போது டிஜிட்டல் முறையில் செயலி வடிவில் வந்துவிட்ட நிலையில் மின் கட்டணமும் வந்துவிட்டது என ஒரு சிறிய குறை மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு பணியை நடத்தினால் பல பயனாளிகளுக்கு உதவியாக இருக்கும். இது நீண்ட நாள் கோரிக்கையாகவும் உள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.